அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளில் பணிபுரிந்து பணி நீக்கம் செய்யப்பட்ட 1311 விரிவுரையாளர்களை தங்களை மீண்டும் பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி அறவழியில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 25 ஆண்டுகளாக பகுதி நேரமாக அரசு தொழில்நுட்ப கல்லூரிகளில் 15,000 தொகுப்பு ஊதியத்தில் 1311 விரிவுரையாளர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். எனவே தங்களுக்கு மீண்டும் பணி வழங்க கோரி பணி நீக்கம் செய்யப்பட்ட விரிவுரையாளர்கள் அறவழியில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசியவர்கள் தங்களை பணி நிரந்தரம் வேண்டும் அல்லது மாற்று வேலை தர வேண்டும் இல்லை என்றால் தங்கள் போராட்டம் அறவழியில் தொடரும் எனவும் தங்களுக்காக தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்தும் கழக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்தும் தலையிட்டு நல்ல தீர்வு கிடைக்க செய்ய வேண்டுமாறு கோரிக்கை விடுத்தனர். நல்ல ஒரு மாணவர்களுக்கு சேவை செய்கிற பணி பணிப்பு உணர்வோட அந்த வேலையை பார்த்தோம் சார். ஆனா இவ்வளவு பார்த்தோம் என்ன பண்றது அப்படிங்கறது எங்களுக்கு தெரியாம சத்தியமா சொல்றேன் சார், நிர்கதியா நிக்கிறோம். ஒண்ணுமே எங்களுக்கு வழி இல்லாத பட்சத்துலதான் நாங்க இந்த போராட்டம் என்ற விஷயத்த கையில எடுத்திருக்கோம். தயவு செய்து இந்த விஷயத்த கேப்டன் ஐயா அவர்களும் சகோதரி பிரேமலதா அக்கா அவர்களும் முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு சென்று எங்கள் வாழ்வில் ஒரு சிறு ஒளி விளக்கு ஏத்துமாறு தாழ்முடன் கேட்டுக்கொள்வேன். நன்றி வணக்கம். பணி நிரந்தரம் வழங்குவதாக சொல்லியிருந்தாங்க. சோ அது சம்பந்தமா வந்து அவங்க இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை எடுத்ததில்லை. எங்களுக்காக வந்து கேப்டன் ஐயா அவர்களும் பிரேமலதா அம்மா அவர்களும் எங்களுக்காக எங்க வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்க அவங்களும் செயல இருந்து எங்கள் கோரிக்கையை வந்து நிறைவேற்றி தர ஒத்துழைப்பு கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்வோம். நன்றி. கல்வித்துறை அமைச்சர் முதலமைச்சர் வந்து எங்களை பார்க்கணும் சார். பார்த்துட்டு எங்க வேலைக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும், வேலை கொடுக்கணும், உத்தரவாதம் நிரந்தர பணி கொடுக்கணும். அதாவது நாங்க வேலை பாக்குற காலேஜே வேலை கொடுத்தாலும் பரவாயில்ல, இல்லைன்னா மாற்று பணி எங்களுக்கு வழங்கணும் சார். டைமே கிடைக்கலைங்க சார். எங்களுக்கு ஒர்க்லோடு அந்த அளவுக்கு எங்களுக்கு ஒர்க்லோடு இருந்தது. எங்க குழந்தை எங்க சொந்த குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குறோமோ இல்லையோ, நாங்க எங்க அதை விட வந்து எங்க மாணவர்களை தான் சார் நாங்க நினைச்சு எங்களுடைய எனர்ஜி மொத்தத்தையுமே வந்து மாணவர்களுக்காக தானே சார் நாங்க செலவிட்டோம். எங்களுக்கு படிக்க டைம் இல்லைங்க சார். எங்களுக்கு